Hello everyone, welcome to AISHU'S Kitchen Galata. Now, we are channel first time packing. Subscribe to the channel and press the icon. Press the video. This is the Eggless Banana Pancake. That's why we are going to நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து செவ்வாழைப்பழமோ பச்சை வாழைப்பழமோ போடக்கூடாது, மீதி எந்த பழம் வேணால் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெல்லம், உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணால் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, உங்களுக்கு பட்டை பொடி பிடிக்கும்னா அந்த பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்கர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இல்லை, அதனால் நான் வந்து விஸ்கரில் வந்து இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, வாழைப்பழம் நல்லாவே மேஷ் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நான் வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்ததை நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, ஒரு சிலருக்கு ஏலக்காய் நிறையா இருந்தால் பிடிக்கும், நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக கூட ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும். தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 3 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கேக் பேட்டர் ஆட்டம் வரணும், அப்போ தான் நம்மளால் வந்து பேனில் ஊற்ற முடியும். ஸோ விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா அந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இங்கே பாருங்கள், நான் கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பேன் கேக் மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் பஃபியாக வரும். நான் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே நான் ஆட் பண்ணலை. இப்போது நான் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேன் காயட்டும். இப்போ பேன் நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம நல்லா அந்த ஆயிலை வந்து அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கரண்டி பேட்டர் எடுத்து நான் அந்த பேனில் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பேன் கேக் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். உங்களுக்கு கீ வேணும்னா கீ ஊற்றிக்கலாம், இல்லை பட்டர் வேணும்னா கூட நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான்.
இப்போ நான் ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும், அப்போ தான் வேகும், இல்லைனா அது வந்து பிளாக் கலரில் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஒரு சைட் பேன்கேக் வெந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போடுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ திருப்பியும் வந்து நம்ம ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றி வைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பாருங்கள் நம்ம பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து ஹனி கூட மேலே ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா மேப்பிள் சிரப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஐஷூஸ் கிச்சன் கலாட்டாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.